ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வந்து சோயாவில் வந்து கிரேவி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து தண்ணி வந்து பாயில் பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம வந்து மீல் மேக்கர் எல்லாத்தையுமே வந்து நல்லா போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து குவான்டிட்டி வந்து கம்மியாக போட்டாலே நிறைய வரும். ஸோ வந்து எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு கைப்பி அளவு வந்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதை லிட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போட்டது எல்லாமே நல்லா வந்து பெருசாகி நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட இல்லாமல் நம்ம வந்து நல்லா வந்து இது பண்ணி வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கிரேவிக்கு வந்து நம்ம வந்து தக்காளி பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம வந்து ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 4-5 பல் பூண்டு, 1 ஏலக்காய், 1 டேபிள்ஸ்பூன் வந்து சோம்பு, 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து காரத்துக்கு வந்து 2 மிளகாய் வந்து சேர்த்து நம்ம வந்து பேஸ்ட்டு போல் வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கலாம். அடுத்து தான் நம்ம வந்து கிரேவி வந்து ரெடி பண்ணதுக்கு ஒரு பேனில் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துட்டு அதில் வந்து பல்லாரி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கலாம். பல்லாரி வந்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதில் வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த தக்காளி பேஸ்ட்டையும் வந்து சேர்த்துக்கலாம். பேஸ்ட் வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த பச்சை வாசனை வந்து போகிற அளவுக்கு வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அது கூடவே வந்து நம்ம வந்து மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 சின்ன டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், அடுத்து வந்து கரம் மசாலா வந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு, அடுத்து மல்லித்தூள் மிளகாய்த்தூளும் வந்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம வந்து மீல் மேக்கரை வந்து தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் வந்து அந்த பல்லாரி தக்காளி பேஸ்ட்டோடு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து 1.5 டம்ளர் அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே வந்து தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 1 கப் அளவு வந்து தேங்காய், அதுக்கப்புறம் 3-4 வந்து முந்திரி, அதுக்கப்புறம் வந்து
ஒரு கொஞ்சமாக சோம்பு, இது மூணுத்தையும் சேர்த்து வந்து நம்ம வந்து அரைச்சி வந்து சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் வந்து சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வச்சுட்டா போதும், அவ்வளோதான் கிரேவி வந்து ரெடி. இது வந்து ரொம்பவே வந்து சிம்பிளான கிரேவி தான், ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்து ரெடி பண்ணிடலாம். தோசை, சப்பாத்தி, பூரி, ஈவன் ரைஸு கூட வந்து நல்லா வந்து காம்பினேஷன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.